ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தை கிச்சன் சேனல். நான் உங்கள் பீனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷிரடி போயிருந்தோம் இல்லைங்களா, நம்ம எங்கே தங்கினோம், பாபாவோட தரிசனத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாபாவோட தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட் இருக்குது. கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 2, கேட் நம்பர் 3. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது இதுதான் கேட் நம்பர் 2. நான் ஈவினிங் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அங்கே லைட்டு வெளிச்சம் தெரியுது பாருங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த கேட் நம்பர் 2க்கு அட்டேஜாகவே இந்த ஹோட்டல் வருதுங்க. இந்த ஹோட்டலுடைய பேர் பார்த்தீங்கன்னா அபிகல் குரோடியா. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பட் பாபாவோட தரிசனத்துக்கு சட்டுன்னு நம்ம ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம போனோமான்னு இருக்கோம். அதனால் நம்ம இந்த ஹோட்டலை தேர்ந்தெடுத்தோம். இங்கே பாருங்கள், இந்த வழியாக தான் பாபாவோட தரிசனத்துக்கு போனோம். ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ரூம் டூரெல்லாம் வந்து ட்ரிப் பார்ட் 1லேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ட்ரன்ஸ் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து இந்த டிவி இருக்குது பாருங்கள். அங்கே வந்து பாபாவுடைய லைவ் தரிசனம், அதுக்கப்புறமா அபிஷேகம், அதெல்லாமே நம்ம அங்கேயே இருந்து கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஈவினிங் நாங்கள் ஆரத்திக்காக போயிட்டுருக்கோம். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, எலக்ட்ரானிக் டிவைசஸ், கேமரா, மொபைல்ஸ், இது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. உள்ளோ எல்லாமே நம்ம ஸ்லிப்பர் எல்லாம் ஸ்டாண்டை வைக்கவும் பாருங்கள், அங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். அப்படி உங்களுக்கு சரிப்படலைனாக்கா, நீங்கள் ஸ்டே பண்ணுற ரூம் உங்களுக்கு சேஃபாக இருந்தாக்கா, நீங்கள் ரூம்லேயே மொபைல் ஃபோனு இது எல்லாமே வச்சுட்டு கூட நீங்கள் வரலாம். ஸ்லிப்பர் கூட ரூம்லேயே விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம், தரிசனத்துக்கு நீங்கள் போகலாம். உள்ள கேமரா அலோட் இல்லை அப்படின்றதுனால உள்ள எதுவுமே ஷூட் பண்ண முடியலங்க. நிறைய கடை இருந்தது அங்கே வெளியிலலாம். நாங்களுமே அங்கேருந்து பாபாவுடைய ஒரு மூர்த்தி வந்து வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பாபாவுடைய தரிசனமெல்லாம் ஆயிடுச்சு. மார்னிங் கூட நாங்கள் தரிசனத்துக்கு போனோம். போயிட்டு ஆனதுக்கப்புறமா ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அழகான வாட்டர் லேண்ட் இருக்குது. நம்ம போனது சம்மர்ன்றதுனால எங்களுக்கு அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லா ஒரு டைம் கிடச்சிது. ஆஃப்டர்நூன் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு கரெக்டாக அந்த ஹைட்டை கரெக்டாக தெரியல எனக்கு, பட் 1500க்குள்ளே அவங்க சார்ஜ் பண்ணாங்க. 1400 சேஞ்சு சம்திங் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour டைம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வாட்டர் ஃப்ளோஸ் எல்லாம் இருந்தது. ஸ்னேக் மாதிரி, அதை பாருங்கள், ஸ்னேக் மாதிரி வர மாதிரி, அதுக்கப்புறமா பெரிய குடம் நிரம்பி மேலே ஃப்ளோ ஆகுற மாதிரி, இந்த பூ மாதிரி தண்ணி, நல்ல பெரிய பிளேஸ் தான். இந்த டிக்கெட்டு கூட பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே ஒரு பாவ் பாஜி வந்து ஒருத்தருக்கு, ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு பாவ் பாஜி வந்து ஃப்ரீன்ற மாதிரி இருந்தது. நீங்கள் எத்தனை டிக்கெட் வாங்குறீங்களோ அத்தனை பாவ் பாஜி விளையாடிட்டு அந்த ஹோட்டலில் போய் பாவ் பாஜி சாப்பிட்டுட்டு நீங்கள் வரலாம். டேஸ்ட் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி தான் நாங்கள் டைம் ஷிரடியில் ஸ்பெண்ட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.